சினிமாவில பஞ்ச டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக், இது நெஞ்சு 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 டைலாக். கத்தி கத்தி பேசுறதெல்லாம் பஞ்சு டயலாக் இல்லை தம்பி, நெஞ்சு டயலாக் அப்படின்னு பேசி அங்கேயும் ஒரு பஞ்சு டயலாக். அண்ணனை பொறுத்தவரையிலும் டயலாக் இல்லாமல் எங்கேயுமே டெலிவரி கிடையாது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், அண்ணனுடைய நெஞ்சில் மிகப்பெரிய காயத்தை விஜய் ஏற்படுத்தி விட்டார். தம்பி, இது பண்பாட்டு புரட்சி தம்பி. தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன். ஒருத்த சரக்கு போட்டோம்னா எப்படி எப்படிலாம் புலம்புவான், எப்படி எப்படிலாம் சிளம்புவான் அப்படிங்கிறதுக்கு சீமானோட நேற்றைய மேடை பேச்சு தான் உதாரணம். வேதனையில பேசியிருக்காரு. ஆமா, நொந்து போயிருக்காப்ல, புண்பட்டு போயிருக்குது நெஞ்சு. என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னுடைய வாக்காளர்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க, உன்னாலே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்வதெல்லாம் அடிபட்ட வலியின் வெளிப்பாடு. கத்தி கத்தி பேச மாட்டேன், மேடையில எல்லாம் வந்து டயலாக் பேச மாட்டேன், அள்ளு சில்லுகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னது யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, எக்ஸாக்டா நாம் தமிழர் தம்பிகளுக்கு, ஆமை குஞ்சுகளுக்கு புரிஞ்சிட்டு. சீமான் பேசின மேடையிலே பேசின சாட்டை துறைமுருகன் எங்களை தான் விஜய் இப்படி எல்லாம் பேசியிருக்காப்ல அப்படின்னு சொல்லியே பேசுறாப்ல, அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இன்னைக்கு அப்படியே ரத்தம் புட்டை புட்டைக்க, அப்படியே நரம்புகள் தெரிக்க குடிச்சு போட்டு வந்து உளறிய உளறல்கள் எல்லாமே. இதே வாய் தான் பத்து நாளைக்கு முன்னாடி என் தம்பி அப்படி இப்படின்னு பேசுது. இன்னைக்கு வந்து உனக்கு என்ன தெரியும், அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் பெத்தவனா இருந்தாலும் எதிரி எதிரி தான் சொல்றீங்க. விஜய்கிட்ட அந்த வாக்காளர்கள் போயிட்டா நாளைக்கு பேர வலிமை குறைஞ்சு போயிடும். பாருங்க, இப்படி கத்தி கத்தி நான் இவர்களிடமிருந்து இவ்வளவு வாக்கு பிரித்து இருக்கிறேன்னு சொல்லி காசு வாங்க முடியாது. சீமான் அவர்கள் வச்ச இந்த விமர்சனத்துக்கு, விஜய் அவர்களுக்கு அரசியலே தெரில, வரலாறே தெரில அப்படின்ற அளவுக்குலாம் வச்ச விமர்சனத்துக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா பதில் கொடுக்கறது, அதுக்கு எதிர் விமர்சனம் வைக்கிறது, இதெல்லாம் நடக்குமா? இன்னும் கூடுதலா என்ன தகவல் அப்படின்னா, விஜயே வந்து ஆரம்பத்தில் விஜய் வந்த உடனே அந்த மாநாட்டிலெல்லாம் கூட்டின உடனே நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஊடகவியலாளர்கள்லாம் மண்டையை உடச்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நடந்துக்கிட்டு இருக்குது, அணில் குஞ்சிகளுக்கும் ஆமை குஞ்சிகளுக்கும் தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, திமுக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சி சார்பாக நேற்று நடத்தப்பட்ட தமிழ்நாட்டு நாள் கூட்டத்தில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் விஜயை தாக்கி பேசியுள்ளார். இது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். இதை பற்றி பேசுறதுக்காக தோழர் சுமன்கவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். தோழர் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு, அந்த மாநாடு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து என் தம்பி, அவர் கொள்கை என்ன வேணா இருக்கட்டும், அவர் என்னைய கூட எடுத்து அடுத்து பேசட்டும், ஆனால் இந்த மண்ணோட மகன் அவர், அவருக்கு என்னோட முழு ஆதரவு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வாழ்த்தி பேசியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு கோப்பாசிய மாரியே வந்து அந்த கட்சிக்கான எல்லா ஆதரவையும் வழக்கத்தையும் அவரே கொடுத்துருந்தாரு. ஆனால் இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு எதிர்ப்பு, நேற்று நீங்கள் அந்த பேச்சை பார்த்துருப்பீங்க, அவர் சொன்ன வசனங்களே சொல்லி இல்லை அவர் ஒரு திரைய உலக ஆளுன்றதுக்காக பஞ்சு டைலாக் இது அதுன்னெலாம் பேசி அவரை கடுமையாக விமர்சித்திருந்தார், இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம இடையிடையே, அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் விஜய் பற்றி பேசியதாக இருக்கட்டும், இப்போ பேசியதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ரகம்னா, விஜய் ஆரம்பத்தில் அதாவது அரசியலுக்கு வந்து விடுவாரோ வருவாரோங்கிற அந்த நிலைப்பாடு ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கிறப்பவே இவர் வந்து இன்டோர் மீட்டிங்லலாம் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காப்புல, அடா போடாங்கிற அளவுலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என் தம்பியை நான் பேசுவேன் அப்படின்னு திருப்பி மாற்றி பேசிக்கிட்டது. ஏன், அதாவது விஜய் வந்து திரையில் பேசுவது, நான் நிஜத்தில் மேடையில் பேசுகிறது தான் டயலாக்காக அவன் அங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு விமர்சனம் பண்ணாப்புல. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எது நடந்துவிடக்கூடாது, இப்போ ரஜினி வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை நாள் என்ன அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காப்புலன்னா, திரைக்கவர்ச்சி திரைக்கவர்ச்சி உதவாதது, இந்தால் நடத்துகிறதே ஒரு சினிமா தான், அது அங்கே தியேட்டரில் நடக்கிறது, அங்கே ஸ்க்ரீனில் நடக்கிறது, இங்கே மேடையில் நடக்கிறது. இது அதாவது ஒரு காலத்தில் மேடை நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு போனச்சு, சினிமாவிலிருந்து அதை மேடை நாடகத்துக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு வந்தது இந்த சீமான். என்னென்னலாம் வந்து அங்கே திரையில் நடக்குமோ அதையெல்லாம் கொஞ்சம் ரியலாக மிக்ஸ் பண்ணி அரசியலோடு கலந்து கட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர், ஒரு டைரக்டர் அப்படிங்கிற நிலைமையிலிருந்து ஒரு லைஃப் டைம் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற அந்த தன்மையும் இருந்ததுனால டயலாகும் நானே, டெலிவரியும் நானே, வசனமும் நானே, பேசுகிற நடிகரும் நானேன்னு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் அவர் என்ன சொல்லுவார், இதர நடிகர்கள் வந்தால் சண்டைக்கு போவார். ஏன் அப்படின்னா, தன் பக்கத்தில் இருப்பவர்கள் இந்த ரசனை கூட்டம் தான், அவங்களுக்கு ஒரு ரியாலிட்டி ஷோ தேவைப்படுகிறது. இவ்வளோ நாளும் திரையில் பார்த்து நாங்கள் மயங்கினான், அது திரை என்பது பொய்யா தெரிஞ்சிருச்சு,
எங்களுக்கு அது ஓரளவுக்கு தெரியுது, திரை வேறு ஒரிஜினல் வேறு அப்படின்னு. அப்போ எங்களுக்கு ஒரு ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுகிறது அப்படிங்கிறவர்களுக்கு இந்த மேடை வந்து ஒரு அலங்காரமாக வந்து உதவியது. ஆனாலும் கூட அடிப்படையில் அவர்கள் ரசிகர்கள், ரசிக மனோநிலை படைத்தவர்கள், ஒரு டைஹார்ட் ஃபேன்னு சொல்லுவாங்க இல்லையா. நீங்கள் எந்த குறை சொல்லுங்கள் அவர்களுக்கு வந்து திருப்பி அந்த அந்த அதில் ஒரு லாஜிக் இருக்கும். ஆனாலும் கூட ஒத்துக்கிட மாட்டாங்க. நீங்கள் எம்ஜிஆர் வந்து இறந்துட்டார்னு சொன்னாலே திருப்பி அடிக்கிறது வருவாங்க, அந்த அளவுக்கு தான் மக்கள் இருந்தாங்க. அப்போ இறந்ததுங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு, அது ஒரு உண்மை. அந்த உண்மையை சொல்கிறத கூட ஏற்றுக்கிடாத ஒரு மனோநிலை அப்படிப்பட்ட மக்கள் தான் நம்ம மக்கள் ரசிகர்கள். அப்படிப்பட்ட ரசிகர்களை தன்னுடைய வாக்காளர்களாக வைத்திருந்தவர் சீமான். ஏன் அது அப்படி நடந்துச்சு அப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு திரைப்பிரபலம், அவர் இறந்தார், அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, ஒரு திரைப்பிரபலம், அடுத்து திரைப்பிரபலமாக ஒரு மினிமல் திரைப்பிரபலமாக இவர் தான் இருக்கிறார். வேறு மார்க்கெட்டில் அவர் போட்டி இல்லை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, விஜய் வந்துட்டார். வந்தது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்டாக சீமானையும் அடித்தும் பேசுகிறார். இந்த கத்தி கத்தி பேசுபவர்கள், மேடையில் முழங்குபவர்கள் நாங்கள் இல்லை, எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் கிடையாது நாங்கள் அப்படின்னு சொல்கிறதும், அள்ளு சில்லுகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், இந்த கமாண்டில் கீழே வந்து நொய்யு நொய்யின்னு அழிச்சு அரிச்சிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு எல்லா விதங்களிலேயும் சீமான் தம்பிகளை, சீமான் ஜாம்பிகளை, ஒரு என்ன சொல்கிறதுன்னா வேம்பையர் மாதிரி ரத்தம் குடிக்கப்பட்டு சுய மூளையற்று இயங்கக்கூடிய நபர்களை குறித்து விமர்சனம் பண்ணுறார். ஸோ இது வந்து நேரடியான தாக்குதல். இன்னொன்று, இந்த திரை கவர்ச்சியை அடிப்படையாக வைத்து தான் இவருடைய கல்லாவே ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் சொல்ல போனால் 30 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காருங்க. இதுதான் அதிகபட்ச வாக்கு. இனிமேல் அவர் கனவிலும் கூட அந்த வாக்கு எட்ட முடியாது. விஜய்க்கு எங்கேருந்து வாக்கு வரும்? வானத்திலேருந்து தனியாக இளைஞர் கூட்டமோ இல்லை மனிதர்களோ தானாக உற்பத்தியாகி தனியாக வந்தால் ஓட்டு போட்டு போவாங்க? இந்த 30 லட்சத்துலேருந்து ஒரு பாதியை பிடுங்க வேண்டியதான். அதான் நடக்க போகுது. இல்லை, 2026 ஆட்சிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருக்காரு அந்த கூட்டத்தில். வர யாரு? சீமான் ஆட்சிக்கு வருவாரா? அதுதான், அதாவது கற்பனை எல்லோருக்கும் இருக்கலாம். இன்னும் கூடுதலாக என்னென்னா, இந்த மாதிரியான கற்பனையான பேச்சுக்களை 15 வருடங்களாக சீமானின் தம்பிகளே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி வயசுக்கு வர வேண்டியோ இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்கிற டயலாக் தான் சீமானுக்கு பொருந்தோம். இன்னும் கோலம் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறா, அது இன்னும் ஒன்றுக்கு ஆகலை. அது வந்து சீமான் தம்பிகளுக்கே தெரியும். என்ன சொல்கிறது அண்ணன், இன்னும் முயற்சி வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லிட்டு மீண்டும் ஏதோ 15 வருஷமாவடா பயிற்சி எடுப்பீங்க. அவன் வரலாற்றையும் படிப்பான் இல்லையா. நீங்கள் 49 தொடங்கப்பட்ட திமுக அடுத்தடுத்த ஆண்டுகளில் டக்குன்னு 52 தேர்தலை விட்டுருங்க. 57 15 சீட்டு, 62 50 சீட்டு, உள்ளாட்சி தேர்தலில் 50 சீட்டு, தமிழ் சென்னை மாநகராட்சியை பிடிக்கிறாங்க. இந்த அளவிற்கான டக்கு டக்குன்னு ஒரு 10-12 வருடங்களுக்குள்ள படார்னு எந்திரிச்சு ஓடுகிற ஒரு வேகம் இருக்குல்ல, அவனுக்கு வரலாறு தெரியாதா? அப்போ அண்ணன் வந்து உருட்டிக்கிட்டே இருக்கிறாரு, வெறுமனே வாயில் வடை சுட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. நாம் மோடியை எங்கேயோ இருந்து வடை சுடுறாரு வடை சுடுறாருன்னு சொன்ன உண்மையிலேயே மோடியை வேறு பெரிய வடையாக அண்ணன் தான் சுட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தம்பிகளுக்கு தெரிந்து விட்டது. இன்னும் கூடுதலாக சீமானை விட கூடுதலாக நம்பகத்தன்மை உள்ள ஆள்னு இவரை நம்பலாம். ஏன்னா ஒப்பீட்டு அளவில் பேசுவது நாங்கள் குறைவு, செயல் தான் அதிகப்படுத்த போகிறோம்னு சொல்லியிருக்காப்புல. அது எந்த விதத்தில் நடக்க போகுது அதெல்லாம் வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இது சீமானுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் என்ன சொல்கிறது, சரக்கு போட்டு வந்து புலம்பி தள்ளியிருக்கிறார். நாம் அதாவது வீட்டில் சரக்கு போடுற ஆள்களை பார்த்துருந்தாலும் நமக்கு பழகி இருந்தாலோ நல்லா தெரியும், ஒருத்தர் சரக்கு போட்டோம்னா எப்படி எப்படிலாம் புலம்புவான், எப்படி எப்படிலாம் சளம்புவான் அப்படிங்கிறதுக்கு சீமானோட நேற்றைய மேடை பேச்சு தான் உதாரணம். வேதனையில் பேசியிருக்காரு. ஆமாம், நொந்து போயிருக்காப்புல, புண்பட்டு போயிருக்குது நெஞ்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு தோல்வியோ ஒரு பெரிய பிரச்சனையோ ஆகி போச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு அடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், சரக்கு போட்டு வந்து அன்னைக்கு சளம்புவான், டேய் நான் யாருக்கும் அடிமை இல்லைடா, உன்னைய வெட்டி போடுவேன்டா. இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. என்னை யாரும் அசைக்க முடியாது, என்னுடைய வாக்காளர்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்க, என்னுடைய தம்பிமார்கள்லாம் எனக்கு இருக்கிறாங்க, உன்னாலே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்வதெல்லாம் அச்சத்தின் வெளிப்பாடு
அடிபட்ட வலியின் வெளிப்பாடு, தோற்றுவிடுமோமோ, தோற்றுவிடும்ல, தோற்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற கண்கூடாக தெரிகிற நிஜத்தின் வெளிப்பாடு. தம்பிகள் ஏற்கனவே இந்த இவருக்கு கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடியே கொத்து கொத்தாக தம்பிகள் வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலாக வாக்குகளை, இப்போ நீங்கள் தம்பிகள் தேவையில்லைங்க, அதாவது கீழே வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைங்கிறதெல்லாம் சீமானை பொறுத்தவரைக்கும் அது வந்து செகண்டரி தான். நான் பேசினாலே போதும், வந்து என்னுடைய அருள்உரைகளை கேட்டு வந்து ரசிகர் கூட்டம் ஓட்டை போட்டுருங்கிறது தான் அவருடைய நிலைமை. ஆனால் போடுற அளவுக்கு இருந்த அந்த பார்த்தா அதை விட ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆள் வந்து விஜய் இல்லை. அதுதான் அப்போ அதானே சொல்கிறேனே, இப்போ விஜய்க்கு ஒரு 4% 5% வாக்குகள் கிடைக்குது அடுத்த தடவை அப்படின்னா, அது சீமானிடமிருந்து பகுதிக்கு இல்லை, பகுதிக்கும் மேலாக 70% வாக்குகள், ஒரு 25 லட்சம் வாக்கையாவது உருவிடுவார் அப்படிங்கிறது தான் நிலமை. ஸோ அடுத்த முறை 5 லட்சம் வாக்குகள் வாங்கினா அது பெரிய விஷயம்தான். அந்த வேதனை தாழாமல் தான் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாரு சீமான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கத்தி கத்தி பேச மாட்டேன், மேடையிலலாம் வந்து டயலாக் பேச மாட்டேன், அள்ளு சில்லுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன், கமாண்டில் பதில் கதறிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் எனக்கு வந்து கதறல் பத்தாது, நான் வந்து அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னது யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, எக்ஸாக்டாக நாம் தமிழர் தம்பிகளுக்கு, ஆமை குஞ்சுகளுக்கு புரிஞ்சிட்டு, குறிப்பாக அந்த மேடையிலேயே சீமான் பேசின மேடையிலேயே பேசின சாட்டை துறைமுருகன் எங்களை தான் விஜய் இப்படிலாம் பேசியிருக்காப்புல அப்படின்னு சொல்லியே பேசுகிறாப்புல, அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இன்றைக்கி அப்படியே ரத்தம் புட்டை புட்டைக்க அப்படியே நரம்புகள் தெரிக்க குடிச்சு போட்டு வந்து உளறிய உளறல்கள் எல்லாமே. கத்தி கத்தி பேசுகிறதெல்லாம் பஞ்சு டயலாக் இல்லை தம்பி, நெஞ்சு டயலாக் அப்படின்னு பேசி அங்கேயும் ஒரு பஞ்சு டயலாக். அண்ணனை பொறுத்தவரையிலும் டயலாக் இல்லாமல் எங்கேயுமே டெலிவரி கிடையாது, அதனால் அங்கேயும் ஒரு பஞ்சு டயலாக் தான் பேசியிருக்காப்புல. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், அண்ணனுடைய நெஞ்சில் மிகப்பெரிய காயத்தை விஜய் ஏற்படுத்தி விட்டார், அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புலம்பல் எல்லாம் அப்படின்னு நாம் புரிஞ்சிட முடியுது. ஆரம்பத்தில் விஜய் வந்த உடனே அந்த மாநாட்டிலெல்லாம் கூட்டின உடனே நிறைய பேர் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும், ஊடகவியலாளர்கள்லாம் மண்டையை உடச்சிக்கிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்துக்கிட்டு இருக்குது, அணில் குஞ்சிகளுக்கும் ஆமை குஞ்சிகளுக்கும் தான் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு, திமுக இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது, அதைத்தான் இன்றைய சூழ்நிலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசின பிறகு பலரும் வந்து அதில் கிளாரிட்டியில் சில பேர் வந்து சரியாக எதிரியை வந்து சொல்லியிருக்கிறாரு, திமுக தான் எதிரி, அதேமாரி பிரிவினவாதம் பேசுகிறவங்களை எதிரின்றதெல்லாம் சரியாக சொல்லியிருக்கா சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து இன்னும் புரியல, கடவுள் மறுப்பை வந்து ஏற்றுக்க மாட்டேன்றாரு, ஆனால் பெரியார் ஆதி பண்ணுறாரு, அதெல்லாம் முரண்பாடாக இருக்குன்ட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த அளவுக்கு தான் விமர்சனத்தை வைக்கிறாங்க, ஒரேடியாக அந்த கட்சியை தாக்குற அளவுக்கோ இல்லை தகுதியே இல்லாத ஒரு கட்சின்ற அளவுக்கு யாரும் பேசலை. ஆனால் சீமான் நேற்று வரைக்கும் ஆதரிச்ச சீமான் இன்றைக்கி வந்து ஒன்று லெஃப்ட்டில் நில்லு இல்லை ரைட்டில் நில்லு, நடுவில் போனீங்கன்னா நடுவில் நிலையினு ராயல் அடி கொடுத்தா சாவை, அது கொள்கை இல்லை கூமுட்டன்னு சொல்லி இவ்வளோ வன்மமாக பேசுறதுக்கான காரணம் என்ன? பெரியாரையும் கடவுள் மறுப்பையும் இது பண்ண முடியாது, பெரியாரிடமிருந்து கடவுள் மறுப்பை பிரிக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனால் நான் பெரியாரிடமிருந்து கொள்கைகளை, ஒரு திராவிட கண்ணோட்டத்தை, சமூக நீதி கொள்கைகளை எடுத்துக்கொள்வேன், நம்மளுடைய கடவுள் மறுப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவது விஜய் சொல்ல வேண்டியதில்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லுகிற போதே எல்லா கடவுளையும் நான் ஒன்றாக மதிக்கிறேன், அந்த கடவுள் நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிற நிலைமையில் இருந்தேன், அதாவது ஒரு ஓட் பாலிடிக்ஸில் மக்களின் மனோநிலைக்கு ஏற்றால் போல் மாற்றி கொண்டு தான் வர்றாரு அண்ணா. அதனால் கடவுள் முற்றிலுமாக கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது அண்ணாவினுடைய கொள்கை கிடையாது, சரிங்களா? அதனால் இது வந்து விஜய் இந்த கொள்கையை இப்போ இப்படி எடுத்திருக்காரு அப்படின்னு கிடையாது. அப்போது விஜய்க்கு அதில் வந்து விஜய் அந்த இடத்துல தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்வதை நான் ஏற்றுக்கிட்டது இல்லை. ஏன் அப்படின்னா, சமூக நீதி கண்ணோட்டத்தோடு நீங்கள் இந்த மக்களுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி பண்ணுவதற்காக போராடுறதா இருந்தால் அது சரி. ஆனால் நான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்கிறேன்னா, விஜயை பொறுத்தவரையிலும் மார்க்கெட், அவரோட ட்ரெண்ட், அவர் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் எது அதிகமாக போயிட்டுருக்கு, ஓ திமுக அதாவது திராவிடம்தான் போயிட்டுருக்கு, அதை தூக்கி கொஞ்சம் போடு, இப்போது வேலுநாச்சியாரா அது கொஞ்சம் ஜாதி ஓட்டுகள் வருமோ அதை தூக்கி வச்சுக்கிடுவான், அதேமாதிரி காமராஜரா அந்த சமூகத்தார் ஓட்டை போடுவாங்களா அப்படி தூக்கி வச்சுக்கிடுவோம். இப்படித்தான் வந்து அவர் தன்னுடைய கொள்கைகளை கட்டமைத்து வைத்திருக்கிறார். அதனால தான் நாம் விமர்சிக்கிறோம். சீமான் விமர்சிக்கிறதுக்கும் நாம் விமர்சிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இன்னும் கூடுதலாக சீமான் என்ன சொல்கிறாரு, வேலுநாச்சியார் செய்யாத புரட்சி பெரியார் செஞ்சாரா, பெண் விடுதலையே பெரியார் பேச நல்லா புரிஞ்சுக்கணும். பெண் ஏன் அடிமையானால் இன்னைக்கு 1933 எழுதப்பட்ட புத்தகம் அது, அப்போ அந்த காலகட்டத்தில் எழுதின கட்டுரைகள், இன்னைக்கு என்னென்னலாம் பெண்களுக்கு மாடர்ன் வேர்ல்டில் பிரச்சனையோ அதை பற்றிலாம் அப்பவே எழுதியிருக்குது. விவாகரத்து சரியா தப்பா, குழந்தைகளை பெற்றுக்கொள்வது வேணுமா வேண்டாமா,
பெண்கள் சுதந்திரமாக இயங்குவதற்கு எது தடையாக இருக்கிறது? கர்ப்பத்தடை தேவையா தேவையில்லையா? பெண்ணுக்கு சொத்துரிமை எப்படி ஏன் வேணும்? இதெல்லாம் எப்போ 84 தான் கலைஞர் சொத்துரிமையை கொண்டு வர்றாரு. அதுக்கு முன்னகட்டி 50 வருடங்களுக்கு முன்னகட்டி எழுதி முடிச்சிருக்காரு பெரியார். ஸோ எதுக்கு சொல்ல வர்றான் அப்படின்னா, ஒரு ஃபிலாசபிக்கலி டேர்ம் வகுத்து இந்த முதலாளித்துவ உலகத்தில் பெண் எந்த திசைக்கு போக வேண்டும்னு ஒரு திசை காட்டி மாதிரி பெண் விடுதலை அப்ரோச் பண்ணவர் பெரியார். அவரையும் ஒரு ஃபியூடல் சொசைட்டியில் கணவனை இழந்த ஒரு பெண் அவள் போய் சண்டைக்கு போகிறா, சண்டைக்கு போயிட்டு வந்து என்ன பண்ணுவா? மறுபடியும் வந்து கப்பம் பிரிப்பா. ஒரு குறுநிலை மன்னனுடைய மனைவி என்ன பண்ணுவா? அவள் மறுபடியும் ஒரு ராணி. ஒரு ராஜா என்ன வேலை செய்தாரோ அதுதான் செய்ய போகிறா. அவங்க ஒன்றும் பெண் உரிமை போராளி கிடையாது. ஆனால் இந்த முட்டாள் சீமான் என்ன பேசிகிட்டு இருக்காப்ல, எங்கள் வேலு நாச்சியார் சொல்லாத ஒரு பெண் விடுதலை. அதில் என்ன பெண் விடுதலை இருக்குது? கணவன் இல்லாத இடத்தில் இவர் போய் சண்டை போடுறாருங்கிறது வந்து அந்த நிலத்தை கைப்பற்றுவதற்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, வேற ஆள் இல்லை, நான் போய் சண்டை போடுறேங்கிறது தவிர அங்கே பெண்ணுக்கு வேற என்ன உரிமை இருக்குது? அந்த அம்மா ஆட்சிக்கே வந்தாலும் பெண் உரிமை வந்துருமா? பெண்ணுக்கு என்ன சம உரிமை வரும்? சம கூலி கிடைக்குமாங்க இந்த முதலாளித்துவ உலகத்தில் சம கூலி, சரிங்களா? அதனால இந்த உலகத்தில் பெண் எப்படி வாழ வேண்டும்ங்கிற நடைமுறைகளை வகுத்து கொடுத்தவர் பெரியார். அதனால் அவர் ஃபிலாசபி, அவர் வந்து ஃபிலாசபர், ஒரு ஒரு தத்துவவாதி, ஒரு தத்துவத்தை உருவாக்கி இந்த மாட்ட என்ன தத்துவம் இருக்குது? அப்போது ஒரு வீராங்கனை அப்படிங்கிற அடிப்படையில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். வெள்ளையர்களை எதிர்த்து, ஆதிக்கத்துக்கு எதிராக ஒடுக்குபவர்களை எதிர்த்து சண்டையிட்டார்கள். அந்த அடிப்படையில் இதர தலைவர்களை எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி ஏற்றுக்கொள்ளோம், அந்த மாதிரி தான் இந்த அம்மாவை பார்க்குறோமே தவிர இவர் ஒரு பெண் விடுதலை போராளிலாம் கிடையாது. ஆனால் இவர் இருந்தால் என்ன பண்ணுறான், ஏதோ பெண் விடுதலை ஒரு அடையாளமே அந்த வேலு நாச்சியார் தான் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துகிறார். இப்போ நாம் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நான் வரைந்த வேலு நாச்சியார் படத்தை தான் அவர் வந்து உள்ளே வச்சிருக்கிறாப்ல, அதுவே பொய். 2008 சீமான் 2010 தான் வந்து கட்சியை தொடங்குறாப்ல. 2008 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே அவங்க வந்து 5 ரூபா தபால் தலையில் வேலு நாச்சியார் படத்தை போட்டுடுறாங்க, இதுதான் வேலு நாச்சியார். அந்த படத்தை அடிப்படையில் தான் இவங்க படம் வரைஞ்சி வச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்படி பொய் மேல பொய். நான் தான் இந்த வேலு நாச்சியாரை தூக்கி கொண்டு வந்தேன், அழகுமுத்து கோனையை தூக்கி கொண்டு வந்தேன். இந்த எழும்பூர்ல சிலை இருக்குங்க, யார் வச்சது? இவங்க தான், இவர் வச்சதா? இங்க தீரன் சின்னமலையோட இது வந்து இங்க இருக்குது, கத்திப்பாரா பக்கத்துல தீரன் சின்னமலையோட குதிரையில நிக்கிற மாதிரி இருக்குது. எல்லா பக்கத்துலையும் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அல்லது இவர் கட்சியார், இவர் கட்சி பிறப்பதற்கு முன்னாடியே சிலைகளை வைத்து போற்றுகிற பண்பாடு நம்மளோட பண்பாடு. நாம் வந்து திராவிடம் வந்துச்சே தவிர, திராவிடம் தமிழர்களுக்கான ஆட்சி தான் அவன் பண்ணிட்டு இருக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ தீரன் சின்னமலையோ அல்லது அழகுமுத்து கோனோ மற்றவர்களுக்கு தெரியும் மாதிரியும் மற்ற யாருக்கும் எதுவுமே தெரியாது. அப்படின்னா நீ தெரியாமல் இருக்கிறாய் அப்படிங்கிறதான் பொருளே தவிர மக்களுக்கு தெரியாதுன்னு பொருள் கிடையாது அப்படின்னு நாம் சொல்லணும். இன்னும் கூடுதலாக உனக்கு வரலாறே தெரியாது. நீ ஜான்சி ராணியோட வரலாறை கொண்டாந்து வயிற்றில் 6 மாத பிள்ளையை கட்டிக்கிட்டு போருக்கு போனாங்கன்னு பேசி வச்சிருக்கிற, இதே அதான் சொல்கிறேன். குடிச்சு புட்டு வளர்னா அப்படி தான் வரும். இந்த அம்மா கணவன் இறந்து பல 8 வருடங்களுக்கு பிறகு சண்டைக்கு போகிறாங்க. இவர்களை போய் நீங்கள் வந்து 6 மாத குழந்தையோட சண்டைக்கு போகிறாங்கன்னு பேசி வச்சுருக்காங்கன்னா இப்போ இந்த ஆளுக்கு என்ன வரலாறு தெரிகிறது? இப்போ இவருக்கு வரலாறும் தெரியாது, இலக்கியமும் தெரியாது. இந்த நபர் வந்து விஜய்க்கு இலக்கியம் தெரியாது, வரலாறு தெரியாது, நான் சங்க இலக்கியத்தை படைச்சி கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு பேசுகிறான்னா எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ இந்த பொய்யை அவருடைய ரசிகர்கள் பார்த்துக்கிட்டே வராங்க. ஸோ இதுக்கு இப்படி சலசலன்னு பேசி ஏமாத்திக்கிட்டு இருந்ததுக்கு பேசாமல் இருக்கிற அந்த தலைவன் பரவாயில்லன்னு நினச்சி ஒரு ட்ரிப் குத்துனாலும் குத்துவாங்க அந்த ரசிகர்கள் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. சீமான் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, மாநாடுக்கு வந்து லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கிறாங்களே, பெருமளவில் கூடியிருக்கிறாங்களே, இது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னதுக்கு, கூடுவாங்க, எல்லோரும் தான் கூடுவாங்க, விஜயகாந்த் அவர்கள் தான் கூடினாங்க, 4 நடிகை கூட்டு வந்து நிப்பாட்டினா ஊரே வரதான் போகுது. அதெல்லாம் கூட்டலாம், யார் வேணால் கூட்டலாம், ஓட்டு யாருக்கு வரும்? எனக்கு தான் வரும் ஓட்டு. ஏதோ இவங்கன்னா 3 லட்சம் கூடி இருக்குமா, எனக்கு 36 லட்சம் ஓட்டு வந்திருக்குது. விஜய் கூட்டத்துக்கு போகிறவங்களும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி எடுத்துக்கிறது? விஜயகாந்த் 11% வாக்கு வாங்கி, வாக்கு 11, எப்போவுமே பர்சன்டேஜ் மட்டும் பார்க்கக்கூடாது, எவ்வளோ கெலிக்கிறீங்கிறது முக்கியம். நீங்கள் அவர் எதிர்கட்சி தலைவராகவே வந்தவர், அந்த நபரோட நீ ஒன்று ஒப்பிட்டுக்கலாமா? நான் என்ன சொல்கிறேன், நீ 30% வாக்கு எடுத்தாலும் சரி உன் கட்சி ஜெயிக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா,
நீங்கள் கட்சி உங்கள் கட்சி நடத்துகிறதே வந்து ஜெயிக்கிறதுக்கான கட்சி கிடையாது. ஜெயிக்கிறதுனா ஸ்ட்ராட்டஜி. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்னோம்னா இந்த இடத்துல நாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா அங்கே மற்ற இடத்த நம்ம விட்டுட்டு கூட இங்கே வந்து நிற்போம். இவர் அப்படி நிற்கிறது கிடையாது. இவர் அங்கங்கே ஆளை நிறுத்தி பிரிக்கத்தான் செய்கிறாப்பிலே தவிர இவர் ஒரு நாளும் சேர்க்கறதுக்கான கட்சி கிடையாது. அப்போது ஒரு காலமும் ஆட்சி அமைக்க மாட்டேன், நம்பரை காட்டி பேரம் பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு, திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்பவர்களுக்கு நம்பர் காட்டுறதுக்கு இன்றைக்கி அந்த நிலைமை இல்லாத நிலைமையில தான். அதாவது விஜய்கிட்ட அந்த வாக்காளர்கள் போயிட்டால் நாளைக்கு பேரம் வலிமை குறைஞ்சி போயிடும். பாருங்கள், இப்படி கத்தி கத்தி நான் இவர்களிடமிருந்து இவ்வளவு வாக்கை பிரித்திருக்கிறேன்னு சொல்லி காசு வாங்க முடியாது. தன்னுடைய பேர வலிமை குறைஞ்சி போகுது. ஒன்று, நேரடியாக வாக்குகள் போகுது. வாக்குகள் போனால் என்ன ஆகுது? உங்களுடைய இருப்பு கேள்விக்குறி ஆகுது. அதனால் கத்துறீங்க. ஸோ மொத்தத்தில் இங்கே ஒரு வன்மம் தான் வெளிப்படுது. இதே வாய் தான் பத்து நாளைக்கு முன்னாடி என் தம்பி அப்படி இப்படின்னு பேசுது. இன்றைக்கி வந்து உனக்கு என்ன தெரியும், அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் பெத்தவனாக இருந்தாலும் எதிரி எதிரி தான் சொல்கிறீங்க. தலைவன் என்பவன் என்னை என் ரத்தவன், தகப்பன் என்பவன் என்னை பெற்றவன் சொல்லிட்டு இன்னைக்கு பெத்தவனாக இருந்தாலும் எதிரி எதிரி தான். அப்போது உனக்கு வாயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா எதை வேணாலும் பேசுவேன். பெத்த தாய் தகப்பனே கொள்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். அதான பொருள் இல்லை. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தது இவர் பதட்டாடியதுனால்தான் இவ்வளவும் பேசுறாரு. ஆமாங்க, அதாவது முற்றாக முழுதாக சுயநிலை இழந்து ஃபுல் போதை. அதாவது சீமானுக்கு பொறுத்தவரையிலும் விஜயோ ரஜினியோ உள்ளே வந்திருக்க வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாப்புல. அவங்க உள்ளே வராங்கங்கும் போதே ஆரம்பத்திலே திட்டுறது எதிர்க்கிறது அப்படிங்கிற வேலையை செஞ்சாப்புல. ரஜினிகிட்ட வந்து எக்காரணம் கொண்டு சமரசம் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து சொல்லுகிற அந்த ரத்த தூய்மையை அங்கே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் விஜய்கிட்ட அப்படி கிடையாது. விஜயும் வந்து வருவதற்கான முழு தயாரிப்பு நிலையில் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி இப்போ நம்ம வேறு மாதிரி டான்ஸ் ஆடுவோம், நானும் தம்பி விஜயும் சேர்ந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது உருட்டை உருட்டி போத்தாப்புல. நாங்கள் தம்பியும் நானும் ஒன்றா சேர்ந்து நிற்போம் அப்படிங்கிற மாதிரியான அந்த டோனில் தான் வந்து என் தம்பி வருவான், அவனுக்கு உரிமை, அவனுக்கு அவன் என் தம்பி அப்படின்னு அவனுக்கு இந்த உரிமை இருக்குது அப்படிலாம் பேசுகிறதுக்கு வாய் வந்துச்சு. ஏன்னா இந்த திராவிடத்தை தமிழ் தேசியம் என்கிற பெயரில், இரத்த சுத்தத்தின் பெயரில் எதிர்ப்பதற்கு ஒரு கூட்டத்தை கூட்டிக்கலாம், இந்த தன்னுடைய ரசிகர்களோட இந்த ரசிகர்களையும் சேர்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் விஜய் ஒரு பிளானை போட்டாப்புல. இன்றைக்கி மார்க்கெட் என்ன, விஜயை பொறுத்தவரையிலும் கொள்கைங்கிறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அது இன்றைக்கி எது விலையில் மார்க்கெட் போவோம், இன்றைக்கி யார் படம் எடுத்தால் ஓடும், இதில் பாட்டு வச்சா நல்லா இருக்குமா, பாட்டு வச்சாலாம் நல்லா இருக்குமா, இப்படி தான் அவர் வந்து அரசியலையுமே பார்க்குறாரு. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி திராவிடத்தை நாம் உள்ளெடுத்துக்கிட்டால் மட்டும்தான், பெரியாரை உள்ளெடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் வந்து ஒரு பெரிய கட்சியாக அடுத்த கட்டமாக வளர முடியும். அந்த அடிப்படையில் அவர் பெரியாரை பேசுகிறார். நம்ம எந்த அடிப்படையில் பெரியார் கொள்கையை பேசினாலும் அதில் அது ஓகேன்னு சொல்கிற நபர்கள் தான். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு இவனால் முடியலை. நான் இவ்வளோ நாளும் வந்து திராவிடத்தை எதிர்த்து வந்திருக்கிறேன், பெரியாரை அடித்து உடைத்து கொண்டிருக்கிறேன், நீ வந்து அங்கே போய் நின்றுட்டு அவங்களுடைய ஆட்களெல்லாம் கூட்டிக்கிட்டு எதிர்த்து தனியாக தனிக்கடை போடுறியா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இன்னைக்கு இனிமேல் சேர முடியாது அப்படிங்கிற நிலைமையிலும், இருக்கிற கூட்டமும் அங்கே போயிருங்கிற நிலைமையிலையும் புலம்புகிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். சீமான் அவர்கள் வச்ச இந்த விமர்சனத்துக்கு, அதாவது விஜய் அவர்களுக்கு அரசியலே தெரில, வரலாறே தெரில அப்படின்ற அளவுக்குலாம் வச்ச விமர்சனத்துக்கு இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இல்லை விஜய் அவர்களோ இல்லை அவர் சார்பாக பதில் கொடுக்கறது, அதுக்கு எதிர் விமர்சனம் வைக்கிறது, இதெல்லாம் நடக்குமா? இல்லை, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னும் கூடுதலாக என்ன தகவல் அப்படின்னா, விஜயே வந்து இப்போதைக்கு நம்ம சார்பிலேருந்து யாரும் போய் வெளியில் பேசாதீங்க அப்படின்னு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்படி அதாவது வெளியில் போய் யாராவது கேள்வி கேட்டால் எது திராவிடம் எது தமிழ் தேசியம், ஏன் தமிழ் தேசியம், எது இந்த நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, இதை சொல்வதற்கு உங்களால் முடியாது, நீங்கள் தடுமாறுவீங்க, அதனால் இப்போதைக்கு பேச வேண்டாம்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருப்பதாக தான் கேள்வி. அதனால் எதுக்கு சொல்ல வரோம்னா, அவசர அவசரமாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து கொள்கைன்னு வச்சிருக்கிறாப்புல. அது சீமானுக்கு மட்டும் இல்லை, அவரால் யாருக்குமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபியூடல் ஆடையும் ஒரு பெண்ணுரிமை போராளியையும் சமப்படுத்துகிறீங்க, நீங்கள் ஆள் பார்த்து ஜாதி பார்த்து தான் கட் அவுட் வச்சுருக்கீங்கன்னு ஒரு விமர்சனத்தை நாம் வைக்கிறோம், இந்த இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இப்போ தேவர் ஜெயந்தி விழா வந்துச்சு, ஒரு தலைவராக போய் நின்று நீங்கள் வழக்கம் போடுறீங்க, அது வேற. உங்களுடைய ஒரு மேடையில் எல்லா ஜாதி தலைவர்களையும் வைக்கிறீங்கிறது வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஒரு தலைவருக்கு போய் வணக்கம் தெரிவிக்கிறது அது உங்களுடைய, நீங்கள் அரசியல் கட்சி தலைவர், அது உங்களுடைய கடமைன்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி பொது வெளியில் அது நடக்குது.
ஏன்னா ஓட் பாலிட்டிக்ஸில் தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் மேடையிலேயே எல்லா படத்தையும் வச்சு தான் நான் வந்து ஜாதி அடிப்படையில் நான் வைப்பேங்கிறது எந்த விதத்தில் சரி? அப்போ சீமா நீங்கள் நீங்கள் பதில் சொல்கிறது இல்லை, எங்களுக்கே முதல்ல பதில் சொல்ல முடியாது. அப்போ திராவிட அடிப்படையில் இருக்கக்கூடிய நாம் கேட்கிற கேள்விகளுக்கே அவரால் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் சீமான் சொல்கிறதுங்கிறது அது அபத்தமான கேள்விகள், அது வந்து பதிலே சொல்ல முடியாத கேள்வி. ஏன் அப்படின்னா அங்கே அவர்கள் ரத்த சுத்தம் பார்த்து தான் எல்லாத்தையும் பரிசீலனை பண்ணுகிறார்கள். விஜயே அந்த அடிப்படையில் தான் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாருங்கும்போது என்ன, அப்போ நாம் எப்படி மனிதத்தை எதிர்பார்க்க முடியும்? மனுஷத்தன்மையை ஒரு மனுஷன்ட்டு எப்படி எதிர்பார்க்கறது? பகுத்தறிவை எப்படி எதிர்பார்க்கறது? ஒருத்தனை நான் வந்து ரத்த சுத்தம் பார்த்து தான் அவனோடு பழக வேணும், அப்போ அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அப்போ ரெண்டு பக்கமும் முடியாமல் இப்போ அவர் அடக்கிட்டு இருக்கிறாரு, இவர் கடி வாங்கின நாய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் நிகழ்க்கக்கூடிய யதார்த்தமான அரசியல் சூழல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. டிசம்பர் 6 அம்பேத்கரோட தொகுப்பு வெளியீட்டு நிகழ்ச்சி, அதை வந்து விகடன் சார்பாக நடத்துகிற நிகழ்ச்சி, இதை வந்து திருமா வந்து வெளியிடதாகவும் விஜய் அவர்கள் வந்து அதை பெற்றுக்கொள்வதாகவும் ஒரு செய்தி வருது. ஆதவ அர்ஜுனா தான் அந்த நூலை ஏற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இது இதனால் வந்து விசிகா மற்றும் தமிழக வெற்றி கழகம் இதோட கூட்டணியும் இதில் பேச்சுவார்த்தைகளும் இதில் இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வெளில. ஆதவ அர்ஜுனா ஒரு புரோக்கர் வேலை பார்க்குற ஒரு நபர் அப்படிங்கிறத தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த திமுக கூட்டணியை உடைச்சி திருமாவை இழுத்துட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்தணும், அது திமுக கிட்ட தான் கொண்டு போய் நிறுத்தணும்ல, அவர் நடு ரோட்டில் நிறுத்தினா கூட அந்த திட்டத்தோடு கூட அவர் செயல்படலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சதி திட்டத்தோடு தான் அந்த ஆள் வேலை பார்க்குறாப்புல, இன்னும் கூடுதலாக வந்து ஒரு அவசர அவசரமான ஒரு வேலை, ரெண்டு பேரையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வேலை. இந்த காதலன் காதலியை மீட் பண்ண வைக்கிறதுக்காக புதிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரியான இந்த படங்கள்லாம் ஒரு இடையில காமெடின்னு வருவான், அந்த மாதிரியான வேலையை இவர் தான் செஞ்சிட்டு இருக்காப்புல. அந்த தலைவர் யார், விஜயை சந்திப்பதற்கு இவருக்கு வாய்ப்பு உருவாக்கணும். என்ன பண்ணணும், அவசர அவசரமா 6ஆம் தேதிக்குள்ள ஒரு புத்தகத்தை எழுதுறது. நம்ம சொல்லலை, தினமலரே சொல்றான், அவசர அவசரமாக நீங்கள் வந்து ஒரு இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி தினமலர் கேட்குது. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்து ஆதவ அர்ஜுனாங்கிற நபர் எப்படி என்ன வேலை செய்கிறார் அப்படிங்கிறத விளக்குவதாக தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது. ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரிப் பேசியிருக்கிறோம், ஆதவ அர்ஜுனாவினுடைய செயல்பாடுகள் விசிக கட்சிக்கும் அவருடைய தலைமைக்கும் முற்றிலும் முரணாக போய் கொண்டிருக்கிறது. ஆஃபர் ஆடி தள்ளுபடி மாதிரிலாம் வந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காப்புல, அவரெல்லாம் போய் நான் பார்க்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் ஏற்கனவே பதில் கொடுத்துருக்கிறாரு. அதையும் மீறித்தான் இந்த வெளியீட்டை இவர் ஆதவ் செஞ்சுருக்கிறதா நமக்கு தெரியுது. இன்னும் கூடுதலாக தமிழக அரசியலை திசை திருப்பும் நாள் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருக்கான் தினமலர். அதாவது தமிழக அரசியலே ஏதோ ஒரு பெரிய பிரளயத்துக்கு உள்ளாக போகிறது, அதெல்லாம் வந்து அக்கரகாரத்து மாமாக்களின் பூணூல் உறுத்தல், அது அப்படிப்பட்ட எந்த தலைகீழ் திருப்பமும் நடந்துவிடப் போவதில்லை. ஒருவேளை இவர்கள் சொல்லி இவர்கள் போட்ட திட்டத்தின்படி ரெண்டு பேரும் ஒரே மேடையில் வந்து புத்தகத்தையே வெளியிட்டாலும் சரி, அதுக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அங்கனே வச்சு பேசித்துற வரப்போகிறாரு. இதுதான் நடக்கப்போகுது. அதனால் ஆதவ அர்ஜுனாவினுடைய கனவில் மொத்தமாக மண்ணெள்ளி விழப்போகிற நாள் 6ஆம் தேதியாக இருக்க போகிறது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லை, ஆதவ அர்ஜுனா என்பவர் சமூக நீதியோ பெரியாரியமோ அம்பேத்கரியமோ எந்த கண்ணோட்டமும் கொண்டவர் கிடையாது. தன் சுய லாபத்திற்காக தனக்கு ஒரு எம்பி சீட் கிடைக்காதா, எம்எல்ஏ சீட் கிடைக்காதா, தான் அமைச்சராகிவிட மாட்டோமா என்பதற்காகவே அதிகாரத்தில் பங்கு என்கிற புதிய கொள்கையை கொண்டு வந்து இந்த கூட்டத்துக்குள் பரப்பி கொண்டிருக்கிற ஒரு சதிகார நபர். எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவழிக்கிறேன், அந்த அடிப்படையில் தான் சமீபத்தில் நடந்த தாவேகா மாநாட்டுக்கு 20 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார். ஸோ எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவழிக்கிறேன், லாட்டரியில் வந்திருக்கிற அத்தனை பணத்தை எங்கள் மாமனார் சொத்தையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுவதற்கும் தயாராக இருக்கிறேன், எனக்கு ஒரு மந்திரி பதவி வேண்டும், அதற்காக நான் எந்த சித்தாந்தத்தையும் வளைத்து எழுதுவேன், அம்பேத்கருக்கு கூட ஒரு புத்தகம் எழுதுவேங்கிறத தான் நாம் ஆதவினுடைய நடவடிக்கையில் பார்க்க முடிகிறது. இந்த செய்தி தொடர்பாக இவ்வளவு நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.